பொழுது ஒரு கிறிஸ்தவனின் பண்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். உலகம் கிறிஸ்தவனை எப்படி பார்க்கிறது, கர்த்தர் கிறிஸ்தவனை எப்படி பார்க்கிறார், இது நம்ம ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கிறான், பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறான், திருச்சபையிலே எப்படி இருக்கிறான், உங்க குடும்பத்திலே எப்படி இருக்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ளாக எப்படி இருக்கீங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக எப்படி இருக்கிறீங்க, மாமியார் மருமகளுக்குள்ளாக எப்படி இருக்கிறீங்க, இது எல்லாமே ஆய்வு செய்ய வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. தன்னைத்தானே பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய காரியமா இருக்கிறது. கிறிஸ்த வாழ்க்கை என்பது நம்மோட இருக்கிற ஒரு சுற்று வட்டாரத்துக்குள்ள இல்ல, நம்ம சுற்றிலும் இருக்க சின்ன வட்டத்துக்குள்ள இல்ல, பரவலான உலகளாவிய வழியில நாம் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் புத்தகம் வரைக்குமாக ஆண்டவர் போதித்துக் கொண்டே வருகிறார். மனுஷனை குறித்து தேவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய சரிவுகள் உயர்வுகள் எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினால வேதாகமத்தில் தேவன் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது அதன் மூலமா பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, நம்ம வேதாகம் தெரிந்த ஒரு சில காரியங்களை பார்ப்போமாக. புக் ஆஃப் கலாத்தியன்ஸ் Chapter 5, verse 16 to 26. So I say, let the Holy Spirit guide your life, then you won't be doing what your sinful nature craves. The sinful nature wants to do evil, which is just the opposite of what the Spirit wants. And the Spirit gives us desire that are opposite of what the sinful nature desires. These two forces are constantly fighting each other, so you are not free to carry out your good intentions. But when you are directed by the Spirit, you are not under obligation to the law of Moses. When you follow the desire of your sinful nature, the results are very clear. Sexual immorality, impurity, lustful pleasure, idolatry, sorcery, hostility, quarreling, jealousy, outbursts of anger, selfish ambition, dissension, divisions, envy, drunkenness, wild parties, and other sin things. Let me tell you again, as I have before, that anyone living that sort of life will not inherit the kingdom of God. But the Holy Spirit produces this kind of fruit in our life: love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. This is no law against these things. Those who belong to Jesus Christ have nailed the passion and desire of their sinful nature to his cross and crucified them there. Since we are living by the Spirit, let us follow the Spirit's leading in every part of our life. Let us not become concerned or provoked at one another or to be jealous of one another. Thank you, Ma. அருமையாக வார்த்தைகள் இங்க பார்க்கிறோம். 16 வசனத்தில் பார்க்கும்போது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று ஏன் தேவன் இங்கு வலியுறுத்துகிறார் என்றால், அப்பொழுதுதான் மாம்ச இச்சைகளுக்கு நாம் வந்து நிறைவேற்றாமல் இருப்போம், மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்போம். அநேக தரம் மாம்ச இச்சையை நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது காரணம், ஆவிக்கேற்றபடி நடக்குவது இல்லை. நம்ம நாமே பரிசோதனை பண்ணி பார்ப்போம். அநேக தரம் நம்ம மாமிசத்தை யோசிக்கிறோம், மாமிசத்தை செயல்படுகிறோம், மாமிச இச்சையின் படி நடக்கிறது தப்பா பாவமா அப்படின்னு கேட்டீங்களாக்கா, அநேக தரம் நம்ம மாமிசம் வந்து
நம்மளை தப்பான வழியில கொண்டு போறது. முதல்ல தப்பு மாதிரி தெரியாது, போக போக தான் தெரியும் அந்த விளைவு. அதனாலதான் இங்க தேவன் வருது, ஆவிக்கேற்றபடி நடங்கள் என்று சொல்கிறார். தேவ் நம்மளோட ஆவியும் தேவனோட ஆவியும் இணைந்து ஒரு காரியத்தை செயல்படும் பொழுது, ஒரு திட்டத்தை எடுக்கும் பொழுது, ஒரு சம்பவத்துக்கு நம்ம வந்து இயேசுவோ சொல்லும் போது அது சரியா இருக்கும். ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை நம்மளை சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்தவன் உலக மக்களை விட வேறுபட்டவன், மாறானவன், வித்தியாசமானவன். கர்த்தர் நம்மளை இப்படியாக உருவாக்குகிறார். நம்ம பலவீனர்கள் தான், ஆனா பாவிகள் அல்ல. கர்த்தருக்குள் வந்த பிறகு இந்த பலவீனம் அநேக தவறுக்குள்ளாக போக வாய்ப்பு உண்டு. அதனால்தான் இங்க வழிபட்டு சொல்ல ஆவிக்கேற்றபடி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று, ஒழுங்கு கிரமமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம பண்புகள் சரிப்பட்டால் மற்ற எல்லாமே சரிப்படும். மாம்ச இச்சை ஆரம்பத்து தப்பு போல தெரியாது. ஒரு ப்ரோக்ராம் பாக்குறீங்க, டிவி ப்ரோக்ராம், சினிமா 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 அப்படியே மூழ்கிட்டே இருந்தாக்கா அது அந்த ஆவி, சினிமா ஆவி அப்படியே பதிஞ்சிரும் சிந்தைக்குள்ளாங்க. ஆவி கேட்டபடி நடக்கிறவர்கள் ஆவி சிந்தைக்குள்ளாக நடக்க வேண்டும். உங்க பேச்சு, உங்க நடத்தைகள், உங்க உறவுகள் எப்படி இருக்கிறது, உங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது. மாமிச சிந்தை வந்து ஆவிக்குரிய சிந்தைக்கு எப்ப முரம்பாடாதான் இருக்குமா? இதுதான் உண்மை, நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? இது வந்து புதுசா ஒண்ணு, இது என்ன புரிய இருக்கு, இல்ல இது இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. அதனால்தான் மாமிச சிந்தையை நிறைவேற்றாதபடிக்கு ஆவிக்குரியபடி நம்ம சிந்திக்க வேண்டும் என்று இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவிக்கேற்றபடி சிந்திக்கும் பொழுது ஆவிக்கேற்றபடி நம்ம முடிவெடுப்போம், தீர்மானிப்போம், செயல்படுவோம். மாமிசத்தினுடைய காரியங்கள் டக்குன்னு தெரிஞ்சிடும். மாமிசம் நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போகிறது. ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது பயங்கரமா இல்ல? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் படிக்கும் போது எனக்கே ஒரு பயமாயிருச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவி, அசுத்தாவி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், பிசாஸ்க்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது. உபச்சாரத்தின் ஆவி அவ பெரிய டிபார்ட்மெண்டே வச்சிருக்கான். எதுல மக்களை உபச்சாரத்துல கொண்டு போகணும் அதுக்கான காரியங்களை வச்சிருக்கிறான். அது பெரிய ஒரு, அது ஒரு கவர்மெண்ட் உபச்சாரம், அது ஒரு பெரிய கவர்மெண்ட். அவன் சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறான், வழிமுறைகளை வச்சிருக்கலாம். எப்படி இந்த உபச்சாரத்தை கொண்டு போய் மனிதனுடைய புகுத்தி, எப்படி அவன் பலவீனமாக்கி, எப்படி அவனை நரகத்துக்கு ஏதுவா கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அது பெரிய, அது கவர்மெண்ட் அது வந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது. அதே மாதிரி வேசித்தனம், அது ஒரு பெரிய கவர்மெண்ட், அது பெரிய, அது ஒரு, அது ஒரு சட்டத்திட்டங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறது. அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அசுத்தம், எப்படி அசுத்தப்படுத்தலாம். சில பேர்த்தோட அவங்க நடந்து போனால கப்புன்னு அடிக்கும் நாத்தம். ஐயோ, நான் சில பேர்த்தோட பக்கத்தில் நான் நடந்து போனாங்களோ நின்னவா, எனக்கு கவி முமட்டுற மாதிரி இருக்கும். சொந்த உடம்ப கூட சுத்தமா வச்சுக்க தெரியல, என்ன ஒரு என்னத்தை சொல்றது. போங்க, உலகத்தா இருக்கிறாங்க, அது ஒரு போய் இருந்துட்டு போட்டோம். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க? சுத்தமா சவுக்காரம் போட்டு குளிக்கிறீங்களா? செக் பண்ணி பாருங்க. நான் ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களோட வீட்டுக்கு, சபை விசுவாசிக்கு வீட்டுக்கு போகும்போது அப்படியே பாத்ரூம் போறது, ஓ பாஸ்டர் வந்து உசுமைய போறாரு நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் பார்க்க உங்க பாத்ரூம் பார்த்தாவே தெரிஞ்சிடும், உங்க உங்க ரூம்ல, உங்க ரூம்ல உள்ள அலமாரி எப்படி துணி அடிக்க வச்சிருக்கீங்கன்ட்டு. பாத்ரூம் புது கப்புடு ஒரு வாடகை அடிக்கும். இது ஒரு டிபார்ட்மெண்ட், அசுத்தாவியோட சாத்தான டிபார்ட்மெண்ட். இது எப்படினாச்சும் உங்களை நார வச்சிடணும், உங்க நாத்தடிக்க வச்சிடணும். சுத்தமா இருக்க கத்துக்கொள்ளுங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன்,
எதாத்தம் பாத்ரூம் போயிட்டு அப்படியே வரும்போது அவங்க ரூம் கது திறந்து இருந்துச்சு. லேஸ் அப்படி எட்டி பார்த்தேன், அந்த அலமாரி எல்லாம் கதுவு அப்படியே ஒரு சைட்ல சாஞ்சுக்கிட்டு இருக்குது. அலமாரியோட கதுவே அந்த துணியில அப்படி சரிஞ்சு போய் கிடக்குது, பாதி துணி கீழே கிடக்குது, பாதி துணி அப்படி சுருட்டி அப்படி திணிச்சு வச்சிருக்காங்க. தேவ பிள்ளைங்களோட வீடு பாரு எப்படி இருக்குன்ட்டு அப்படியே அந்த வீட்டில் அப்படியே நடந்துட்டு உட்காரும் போது அப்படி காலை காலை தூக்கி பார்க்குற பாதம் கருப்பாக போயிடுச்சு. ஸ்கூட்டி பெருக்க கூட முடியாதா? கிறிஸ்துவன் சொன்னாக்கா இதெல்லாம் அவசியம். உங்க வீடு ஒரு சுத்தமாக அழகா பிரசன்னமாக இருக்கணும். தேவ பிள்ளைங்களே கவனமாக இருங்க, இதெல்லாம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ங்க. அசுத்தாவியோட காரியங்கள் எல்லாமே அங்கே ஒவ்வொரு படிச்சுட்டே வரலாம். காம விகாரம், விக்கிர ஆராதனை, காம விகாரம், யாரு பார்த்தாலும் அது இச்சை உணர்வு, காம உணர்வு. எப்படி தூண்டலாம் அப்படின்ட்டு பிசாசு பல வகையில பரிசோ அவன் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நபரையும் எப்படினாச்சும் அவனை சாட்சியிடணும். எதை பார்த்தாலும் சரி, நீங்க பாக்குற அடிக்கடி நீ பாக்குற டிவி ப்ரோக்ராம் பாருங்க, அதை வச்சு உங்க மனநிலை என்ன கண்டுபிடிச்சிடலாம். அடிக்கடி ரசிலிங் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? நான் உனக்கு தான் பேசுறேன். மன திரும்ப வேண்டும், மாற்றிக்கொள்ளுங்க. ஆங்காரத்தின் ஆவி, பழி வாங்குற ஆவி, சண்டை போடுற ஆவி, எதுல நம்மளுக்கு காம உகாரமா இருக்கிறோம்? சில பேரோட பேர்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகைகளோட படம் இருக்கும். ரூம்லாம் பார்த்தீங்களாக்கா நடிகர் நடிகர்களோட நடிகர்கள் படம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தப்பான ஒரு காரியங்கள். ஆவியின் கனிகள், 22வது வசனம் சொல்லப்படுது, ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியார் கடவுளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு இல்லையா? நீ மட்டும் தானே வச்சிருப்பேன், நானும் வச்சிருப்போம் இல்ல, ஆண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. ஆவி கனி அன்பு, அன்பு என்பது அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஆண்டு வச்சிருக்கிறாரு. யார் யாருக்கு அன்பு செலுத்த வேண்டும், எப்படிப்பட்ட அன்பு செலுத்த வேண்டும், அன்பு என்னென்ன செய்யும், அன்பு எப்படிப்பட்டது, அன்புக்கு பலன் என்னது, எல்லாமே வேதாகமத்தில் போடப்பட்டிருக்குதுங்க. ஒரு கிறிஸ்துவனுடைய பண்புகள் வந்து கிறிஸ்துவை சார்ந்து இருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கிறிஸ்துவனுடைய பண்புகள் கிறிஸ்துவை சார்ந்து இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்க முழுமை அடைந்த ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும். முடியுமா பாஸ்டர்? கஷ்டம்தான். நம்மளுக்கு உதவி செய்தா பரிசுத்தாவியார் இருக்காரு. உங்க வாழ்க்கை நிலை முந்தியோட எவ்வளவு மாறி இருக்குன்னு சொல்ல முடியுதானே? உங்க மனசுல கை தட்டு வச்சு சொல்லுங்க, நம்ம மாறி இருக்குங்க. ஒரே மாதிரி இல்லை, முந்தி இருந்த அந்த சுபாவம் இப்ப நம்மள்கிட்ட இல்லை, குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும், குறைஞ்சிருச்சு. ஆண்டர் வந்து ஜீரோவா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. முந்தி செஞ்ச மாதிரி நம்ம செய்யறது இல்லை, உண்மைதான். ஆனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதையும் நீ குறைச்சிட்டு வரணும்னு, அதையும் ஜீரோ லெவலுக்கு வரணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறது. நம்ம சொந்த பலத்தினால முடியாது, கர்த்தர் நம்மளுக்கு பலம் கொடுத்து வழி நடத்துகிறவரா இருக்கிறார். கிறிஸ்துக்குள் வந்துட்டோன்னு முடிவு பண்ணி திரும்பிட்டுமா நம்ம வாழ்க்கைய, அந்த பாதையில ஓடுவோமே. ஏன் இங்க ஒரு காலு அங்க ஒரு காலு? நீங்க பெர்ஃபியூம் அடிச்சுக்கிட்டு உங்க பாடியில பெர்ஃபியூம் அடிச்சுட்டு ஒரு அசுத்தத்தை அடிலேஸ் அப்படி தொட்டு மேல தடவிக்கீங்களேன், பெர்ஃபியூமோட வாசம் அதிகமா சீக்கிரமா வருமா, அந்த நாத்தத்தோட ராத்தம் வாசனை வருமா? யோசனை பண்ணி பாருங்க. பெர்ஃபியூமே அடிச்சிருக்கீங்க, இன்னொரு போல உன் நாத்தத்தையும் அழகா எடுத்து தடவிக்கிட்டீங்க அப்படியே கிரீம் மாதிரி. எந்த எந்த எது அதிகமா வெளிப்படும்? நாத்தம் தான் வெளிப்படும்.
என்னதான் விலை கூட உள்ள பொறுப்பி போட்டாலும் அந்த நாத்தம் தான் முன்னுக்கு நிற்கும். அது மாதிரி நீ என்ன நன்மை செய்து வந்தாலும் நீ செய்யற ஒரு தீமை ஒரு பாவம் எல்லா நன்மையத்தையும் நிறுத்தி விட்டுருவோம். கவனமா இருங்க. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, போதிக்கிற எனக்கும் தான், கேட்கிற உங்களுக்கும் தான். கர்த்தர் ரெண்டு பேருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரெண்டு பேரும் பல்லவத்து போகணுமே. உங்களுக்கு உங்களை போதிச்சு விட்டு நான் போவோம் இருந்தாங்க அப்ப நீங்களே கேட்பீங்க, பெருசா பேசுனீங்க, நீ அங்க கிடக்குறீங்க அப்படின்னு. நானும் போகணும், நீங்களும் வரணும். அங்க போகணும்னாக்கா சில பழக்க வழக்கங்களை மாத்திக்கதான் ஆகணும். இப்படிதான் இருப்பேன். அப்படி இருந்தமாக்கா அது நம்மளை முழுமை அடைய முடியாது, குறைபீனவர்களாகவே இருப்போம். வாழ்க்கை மாற்றம் தானே, மாறிக்கிட்டே போகுமே. சிம்பிள்ங்க, எதனால ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஏன் இந்த பிரச்சனை அடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது? சரி, என்ன செய்யலாம்? சரி பார்ப்போம், இது வந்து இது வந்து பாவம் இல்லாம காரியமா இருக்கா? சரி நம்ம செய்வோம். இது பாவமா இருக்கா? இது தப்பா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது, மாத்திக்குவோம். அவ்வளவுதானே? ஆண்டு புரிசா 10 கிலோ கல்ல தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நில்லுங்கன்னு சொன்னாரா? சரினா எடுத்துக்க செய்ய, சரி இல்லையா நவுத்தி விட்டு போ. ஒரு சின்ன காரியத்துக்காக ஏன் நம்ம இவ்வளவு நாள் இழுத்து போட்டு இருக்கணும்? மகிழ்ந்து இருக்கும்படியாக தான் நம்ம ஆண்டுக்குள் வந்திருக்கிறோம். இன்னும் கடிச்சு கொண்டு இருக்கிறோம். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போறோம்? இருக்கிற இந்த கொஞ்ச நாள் நாச்சு நிம்மதியை வாழ்ந்துட்டு போவோமே. கர்த்தர் வழிகள் வச்சிருக்கிறாரு, அது செயல்படுகிறதோ செயல்படப்போ இல்லாததோ நம்ம கையில தான் இருக்குது. பொறுமை, இரக்கம், நன்மை, இது கிறிஸ்தவருடைய பண்புகளில் ஒன்று. இது நம்மளை உறவுகளிலே வெளிப்படும். உதாரணத்தை வச்சுக்கோமே, தகப்பன் பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைங்க சுட்டி தரப்படுது, கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்துட்டு அவங்க சீர்திருத்தம் பண்ணலாம், இல்ல தப்பு மாதமா செய்யக்கூடாது அப்படின்னு. பெரும்பாலும் அப்பாங்கள்ட்ட வந்து இந்த அன்பான வார்த்தையை பார்க்க முடியாது. கண்டிப்பு, சீர்திருத்தம், இப்படிதான் பார்க்க முடியும். அதுவும் அன்பில் ஒரு பகுதி தான். அம்மா வந்து அம்மா காட்டுகிற அன்பு விதி ஒரு விதம், அப்பா காட்டுகிற அன்பு ஒரு விதம். அதனால அம்மா வந்து பதுசா சொல்றதுனால அம்மாவோட அன்பு உயர்ந்தோம், அப்பா கண்டிப்பா பேசுறதுனால அப்பாவோட பண்பு ஒரு விதம் அப்படின்னு எடப்படக்கூடாது. அப்பாவோட சுபாவங்கள் கண்டிப்பா ஆத்திரமா ஒரு காரியம் செயல்படுவாங்க. ஏன் ஆத்திரப்படுறாங்க? உங்க மேல உங்க மேல வச்சுக்க அன்பினாலதான். ஏன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது? அன்புதான். அதை அனுசரிச்சு, ஆஹா என் மனைவி என் மேல ஒரு அன்புனால தானே இப்படி நீ கண்டிக்கிறாங்க, சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க. நீ சொல்லி அதை செய்யணுமா? யாரு யாரு மேற்கொள்ள முடியும், சாதிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். யாரு யாரு உயர்ந்தவர்கள் இல்ல, சமமானவர்கள். கூட்டாளிக்குள்ள இருக்கிறோம், கூட்டாளிகளுக்குள்ள ஓ நீ என்ன பேச, நான் என்ன கேட்கறது, இப்படி என்னக்கா உங்களுக்கு நட்பு வளராது. கூடி சீர் பிச்சுக்கிட்டு போயிருவீங்க. உங்க நட்பு வளர வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள பொறுமை, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். அதுக்குதான் ஆண்டு ரெண்டு காது கொடுத்துருக்கிறாரு, கேட்கறதுக்கு ஒரு வாய் கொடுத்துருக்காரு. அடக்கமா பேசு. வாய் இருக்குன்னு எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட முடியாது. கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு யோசனை பண்ணு, நீ பேசுற வார்த்தை சரியா இருக்குதா, நீ பேசுற வார்த்தை அவன் மனசை புண்படுத்துதேன்னு என்னைக்காவது யோசனை பண்ணி பாத்தியா? அள்ளி கொட்டுறது அப்படியே. கல்லடியோட சொல்லடி ரொம்ப கொடுமையானது. சோ அதை நிதானித்து பேச வேண்டும். பரவாயில்ல, நம்ம மிஸ்டேக் பண்ணுகிறவங்க தானே, திருத்திக் கொள்வோமே. இனி வாழ்க்கை மாற்றமா இருக்கட்டுமே. கிறிஸ்துவனுடைய பண்புகளை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த பண்புகள் ஒரு கிறிஸ்தவனுடைய நடத்தையை மற்றும் சுபாவத்தை வகைப்படுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது. நீ ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கான் என்று உன்னுடைய சுபாவத்தின் வழியாக வெளிப்படும்.
நீ கோபம் கொண்டாலோ பாவம் செய்யாதே வேதவசனம் சொல்லப்படுகிறது. நீ கோபப்படுறேன், கோபப்படுறேன், அன்புனால கோபப்படுறேன், அன்புனால கோபப்படுறேன், உண்மை நியாயம்தான். ஆனா உன் அன்புல வந்து உன்னோட கோபத்துல பாவம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கோபத்திலே பாவம் இல்லாத கோபமா இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம சுபாவத்துல வெளிப்படும் ஒரு கிறிஸ்தவனுடைய பண்புகள் நம்முடைய சுபாவத்திலே வெளிப்படும். ஒரு பெர்ஃபியூம் உடைய தரம் எதுல பார்க்கலாம் தெரியுங்களா? வாசனையில பார்க்கலாம். அது போல ஒரு கிறிஸ்தவனுடைய தரம் அவனுடைய பண்புகளிலே பார்க்க முடியும். உங்களுடைய உறவுகளுக்குள்ள எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க உறவுக்குள்ள பகமும் விரிசல் வந்துருச்சா? கொஞ்ச நேரம் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. யான்ட்டு யார் யார் நீதிமான் இல்லை, ஐ மீன் என்ன சொன்னாக்கா, ஒருவருக்கு ஒருவர் குறைகள் இருக்குது, அது கொஞ்ச நேரம் பேசி தீர்த்துக்குங்களேன். பேசி தீர்க்கும் போது தீர்த்துக்கொள்ளுங்க. தீர்க்க முடியாத அப்படின்னு இருக்காதீங்க, அது தீர்க்கவே முடியாது. தீர்க்கிறதுக்கு வழி வகுங்க. உன் கண்ணு முனுக்கு இருக்கிறவங்க எதிரி இல்லை, உங்களை நேசிக்கிறவங்க. நீங்க தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உன் கண்ணு முன்னுக்கு உள்ளவங்களை நேசிக்காம இருந்தா கர்த்தர் சொல்றாரு பொய்க்காரன். நம்ம தவறு பண்றவங்க தான் இல்லைன்னு சொல்லல, மன்னிச்சு சரிப்படுத்துவோமே. இனி செய்யாதீங்க தெரியுமா, இனி செய்யாதீங்க தெரியுமா, திருத்திக்குங்க, திருத்திக்கு. முடிச்சு ஒரு வினாடியில பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கும் சொல்றேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சிஎம்சி நம்ம திருச்சபையில உள்ளவர்கள் எல்லாமே பரலோகத்துக்கு வர வேண்டும், 100%. அதுதான் என்னுடைய துடிப்பு. நானும் வரணும், நீங்களும் வரணும். ஆண்டு சமூகத்தில் நம்ம இருக்கணும் எல்லாம் சேர்ந்து. அதை தான் நான் விரும்புகிறேன். நம்ம குறைகளை ஒருவருக்கு ஒரு மாற்றி திருத்தி கொள்வோமே. நாம் வடிவமைக்கப்படுகிறோம், தேவனால் வடிவமைக்கப்படுகிறோம், செதுக்கப்படுகிறோம், உருவாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்தி கொண்டு வர, அது வந்து நம்மளுடைய உறவுகள் மூலமாக நம்மளை சரிப்படுத்தலாம், சீர்படுத்தலாம். அதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டு என் பிள்ளைகளை வச்சு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளுடைய என் மூணு பொம்பளை பிள்ளைங்களை மூலியமாக நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இப்ப சமீபமாக என் பேர பிள்ளை கூட எனக்கு கத்துக் கொடுக்குது ஒரு சில காரியத்தை. மூணு வயசு பேர பிள்ளை சில காரியங்கள் அது பேசும் போது செய்யும் போது அது எனக்கு பாடமா அமையுது. ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். அடுத்ததாக பொறுமை. ஒரு மனிதனுக்கு பொறுமை எவ்வளவு அவசியம், பொறுமை என்ன என்னது, ஏன் அவசியம், எதற்காக பொறுமையா இருக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பொறுமைக்கு பொறுமை என்ற டிரான்ஸ்லேட் எப்படி வருதுனாக்கா, ஒரு நோயாளி இருக்கிறாரு, அவருக்கு நோய் வந்துருச்சு, நோயினால் வேதப்பட்டு கொண்டு இருக்கிறாரு, அவரோட சகித்து கொண்டு இருக்காரு. தீங்களா சகித்து கொண்டு இருக்காரு, ஐயோ சீ நோய் வந்துருச்சே, ஐயோ கால் நோய் வந்துருச்சே, காலேஜ் வெட்டி போ வெட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னாரா? அந்த காலில் என்ன தான் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் காலை வெட்டணும்னு நினைக்கவே மாட்டாங்களே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க விரல்ல ஒரு கட்டி வந்துருச்சு, விரல் கட்டி வந்து தாங்க முடியாது, விரல் வெட்டி போட்டுருவீங்களா? இல்லையே, அந்த அந்த வலியை தாங்கிக்கிறீங்க இல்லையா, சகிச்சுக்கிறீங்க இல்லையா, அதான் பொறுமை. இப்ப உங்களுக்கு தெளிவா அறிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பொறுமை என்பது வலிக்கும், ரொம்ப வலிக்கும். இப்படி பேசிட்டாங்களே என்னைய, இப்படி பேசிட்டார, எப்படி நான் தாங்கிக் கொள்றது? அவங்க விரல பாருங்க, கொப்பளம் வந்துருச்சு, வலிக்குது, அது தாங்கிக்கிறீங்க இல்லையா, இதான் பொறுமை. அது தாங்கிக் கொள்ள பலத்தை கர்த்தர் தருவாருங்க. இதாங்க நம்ம ஆண்டவர் அவர் அடிப்பாரு,
அவருக்கு அருமே நம்ம காயத்தை கட்டுமா. என்ன ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கா பார்த்தீங்களா. அப்ப ஆண்டவருடைய பண்புகள் என்னது அப்படின்னு பார்ப்போமா. புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 34:6. The Lord then passed in front of him and called out, I, the Lord, am a God who is full of compassion and pity, who is not easily angry and who shows great love and faithfulness. Thank you, ma'am. Our Kartar vandu irakkamum kirubayum neediya saandhamum mahadayavum சத்தியமுள்ள தேவன். இதான் தேவனுடைய சுபாவங்கள். நம் ஆண்டவருடைய பண்புகள் இப்படிப்பட்டது. நீடிய பொறுமை. நம்ம பொறுமையே பொறுமையா இருக்க முடியாம போறோம். நம்ம ஆண்டவர் நீடிய பொறுமையா. நம்ம ஆண்டவருடைய சுபாவம் நம்ம என்ன நினைக்கிறோம், என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும், என் கணவர் நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும், என் மனைவி நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும், என் நண்பர்கள் நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும் நினைக்கிற. அதே போலதான் ஆண்டவரும் அவர் நினைக்கிற மாதிரி நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் நீடிய பொறுமையா இருக்கிறாரு. அது போல நாமும் அந்த பொறுமையை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்பப்பா நம்ம எல்லாமே யோசனை பண்ணிப்போம், நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்குது. நம்மளே செக் பண்ணி பார்ப்போமா. கொஞ்சம் நான் மூக்குக்கு மேல கோவம் வந்துருதா சரிவே சொல்லுங்க. மூக்குக்கு மேல கோவம் வருது, கொஞ்சம் சுருக்குன்னு கோவம் வந்துடும். முன் கோபம் பாவம். பொறுமைக்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட் என்னது, கோபம். கோபம் யாருடையது, தேவையில்லாத கோபம் சாத்தானுடையது. நம்ம சாத்தா பிள்ளை இல்லையே, நம்ம ஆண்டு பிள்ளை தானே. அப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, அவருடைய சுபாவத்தை நம்ம தரித்துக் கொள்வோமாங்க, அவரை நினைச்சு கொள்வோமாங்க. உங்களுக்கு கோபம் ஏதாச்சும் வந்துச்சா ஆண்டவர் நினைச்சு கொள்ளுங்க, ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே, உம்முடைய சுபாவம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. நீ கேளுங்க, உங்களை ஆத்திரம் வந்தா நீ வாய்த்து வந்து நிறைய பேசாதீங்க. கோபம் வந்துருச்சுருக்கா முடிஞ்ச அளவுக்கு இல்ல, இதுதான் முறைகள். உனக்கு கோபம் வந்துருச்சுருக்கா பேசாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, தானா பிரச்சனை சால்வ் ஆயிரும். இப்ப நிறைய பிரச்சனை பேசுறதுனாலதான் பிரச்சனை பெருசா போகுது. பிரச்சனை இருக்கிற இடத்த நீ கொஞ்சம் அமைதியா இருந்து பாருங்களேன். அது சொல்லுங்க, பொம்பளைகளுக்கு வாய் நீட்டு ஆம்பளைகளுக்கு கை நீட்டுன்னு சொல்லுவாங்க. பொம்பளைக்கு வாய் நீட்டு அப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க, இதை தாங்க முடியாத புருஷன் வந்து பலான்னு ஒரு அரை விட்டு கம்முன ஆயிருவாங்க. அதான் பொம்பளைக்கு வாய் நீட்டு ஆம்பளைக்கு கை நீட்டுனாங்க. ஸோ இது இந்த கான்செப்ட் வந்து சரியானது இல்லை. நீ ஏன் வாய் நீட்டா பேசிக்கிட்டு இருக்கிற, ஒரு வாரம் ரெண்டு வாரத்தை பேசுனியா, கொஞ்சம் அடக்கமா இருக்கு பாரு. சன் நல்லதை நிறைய பேசுங்க, இதனால பிரச்சனை வருதா போராட்டம் வருதா அதுக்குன்னு தப்ப தவறு சுட்டி காட்ட வேணான்னு சொல்லல. சொல்ல வேண்டிய இடத்த சொல்லுங்க, பேச வேண்டிய வார்த்தையை பேசுங்க, பேசக்கூடாத வார்த்தையை பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாத நபர்கிட்ட பேசாதீங்க. மனிதர்கிட்ட கலந்து பேசுங்க. தீக்க முடியல தெரிஞ்சு போச்சா, தேவ பாத்திரம் உட்காந்துங்க, அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்ட்டு. உங்களை வெற்றி அடைய செய்கிறவர் அவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர், உங்கள் சார்பில் இருப்பவர் அவர். உங்களால் முடியாத காரியம் அவரால் முடியும். மனிதன் முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆண்டரோ மனசை பார்க்கிறவர். அதனால ஏன் கலங்கறீங்க, உங்க நியாயம் ஒரு நாள் வெளிப்படும். அதனால அமுதலா இருங்களேன், ஆண்டவர் எனக்கா நீ யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். கர்த்தர் உங்க சார்பில் இருந்து அவரு யுத்தம் பண்ணுவார். அடுத்து கண்டனம், மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, அதுல தான் நம்ம பொறுமையா இல்லைன்றதை வெளிப்படும். நம்ம பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கிறோம்னாக்கா மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டோம். எதுக்கெடுத்தாலும் குற்றம் 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 சொல்லிக்கிட்டே இருக்க, நின்னா குற்றம் உட்காந்தா குற்றம் போனா குத்தம் வந்தா குத்தம் குற்றம் பேசினா குத்தம் குற்றம் பேசாம இருந்தாலும் குற்றம். இது இது மாதிரி பேசுறீங்களாக்கா, இது மாதிரி நடந்தீங்களாக்கா, உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம்.
இந்த மனநிலையில் இருக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்தவனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீர்கள் என்றால் கவனமா இருங்க, அதுக்கு மேல் தேவன்கிட்ட அடி வாங்க போறீங்கன்னு அர்த்தம். வேணாங்க, தேவன்கிட்ட மட்டும் அடி வாங்கிடாதீங்க. நான் பட்டு நொந்து வந்திருக்கிறேன், பல முறை தேவன்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன். ஐயோ, அது ரொம்ப ஆபத்து, ரொம்ப வேதனையான காரியங்கள். நிக்கிறேன்னு சொல்லுவேன், விழுந்துட்டா அப்படி கவனமா இருக்கணும். நான் எல்லாத்தையும் சரியா இருக்கிறேன், ஏன்ட்டு குட்டை கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லாதீங்க. எந்த நேரம் ஏத்தனை வர நீ உழுவ முடியும், கவனமா இருங்க. ஏன்னா பிசாச டிபார்ட்மெண்ட் நிறைய ஆர்மிகளா இருக்காங்க. யாரு அட்டாக் பண்ணலாம், எப்ப அட்டாக் பண்ணலாம், எந்த சூழ்நிலையை அட்டாக் பண்ணலாம்னு காத்து கொண்டு இருக்கிறார். கவனமா இருக்க வேண்டும். நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்காதீங்க. நம்மள ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு கவர்மெண்ட் பார்த்து கொண்டு இருக்குது. இந்த உலகத்தை கவர்மெண்ட் சொல்ல, நானே ஆண்டவரும் அவர் தூதர்களை நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், சாத்தானும் அவனோட தூதர்களை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் நம்மளை எப்படினாச்சும் கீழே தள்ள விழ தள்ளலாம் பார்த்துக் கொண்டிருக்கிறான். கவனமா இருங்க. உங்களுடைய சுய நீதியில தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்காதீங்க. அது நம்ம யாரு? ஒருத்தவங்களை கண்டனம் படுத்த நம்ம யாரு? அது கிறிஸ்தவனுடைய அழகு அல்ல, கிறிஸ்தவனுடைய பண்பு அது அல்ல. ஒரு நீ பொறுமையா இருக்கிறது இருப்பீர்கள் என்றால் யாரை கண்டனப்படுத்த மாட்டீங்க, யாரு தீர்ப்பு சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்காக ஜெபிப்பீங்க, ஆண்டவரே அவங்க மனநிலை மாறட்டும் அப்பா, நான் சொன்னாலும் அவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆண்டவரே, குற்றவாளியா பாக்குறாங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. சொல்ல முடிஞ்ச சிம்பிள், நீங்களே முடிவு பண்ணிடுறது, கடைசி நீங்களே தண்டனை கொடுத்துறது. இதனால விபரீத்தை தான் பார்க்க முடியும், ஒழிய சமாதானத்தை பார்க்க முடியாது. ஒரு கிறிஸ்தவனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். When patience is needed, எப்ப பொறுமையா இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். புக் ஆஃப் கொலோசியன் சாப்டர் 3 வெர்ஸ் 12 அண்ட் 13 வாசிப்போமா. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் ஒழுக்கமான இரக்கத்தையும் தயையும் மன தாழ்மையும் காந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேங்க்யூ சிஸ்டர். நாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் இந்த கொலோசிய புத்தகத்திலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கடவுளுக்கே பிரியமானவர்கள் நம்ம இருக்கோங்க. அப்படின்னாக்கா கர்த்தருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு, கர்த்தருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. யார நம்பல யோசனை பண்ணி பாருங்க, நம்ம யாரு? மனுஷன், மனுஷனை அவர் ஒரு பொருட்டா நினைப்பதற்கு மனுஷன் எம்மாத்திரம் சொல்லுங்க பாப்போம். கடவுளா இருந்தவர், அவர்களிடம் குற்றம் ஒன்றுமே இல்லை, பரிசுத்தத்துக்கு உருவமே அவர் தான். பரிசுத்தத்தை நீங்க கண்ணுல பார்க்கணும்னாக்கா அதாங்க கடவுள். அவருக்கு குற்றமே இல்லைங்க, பாவமே இல்லை. அவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து நீங்க எனக்கு பிரியமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. பாவியா இருக்கிற நம்ம, பாவியா இருந்தோம், நம்மளையே அந்த பரிசுத்த பிரியமா இருக்கிறான்னு சொன்னா, நம்ம பக்கத்தில் உள்ள உறவினர்கள்ட்ட நம்ம முறைச்சுக்கிட்டு நின்னுமாக்கா, நம்ம அக்கம் பக்கத்தார் பார்த்து முறைச்சிக்கிட்டு நின்னுமாக்கா, நம்ம என்ன ஒரு கிறிஸ்துவ சொல்லுங்க. நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட மல்லுக்கிட்டு நிற்கிறது, அவங்க அறியாதவங்க, தேவனை அறியாதவங்க, நம்ம தேவனை அறிஞ்சவங்க. ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? ஒரு கிறிஸ்தனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் தக்ரிமா மாத்தட்டி பேசுறோமே, இந்த சுபாவம் நமக்கு இருக்கிறதா? பாஸ்டர் என்கிட்ட இந்த இந்த மாதிரியான காரியங்கள் குறவா இருக்கு பாஸ்டர், காவலையே விடுங்க, காவலையே படாதீங்க. ஆண்டவரே என்னை உண்மைப்பால மாற்றுங்க ஆண்டவரே, அவ்வளவுதாங்க.
உருக்கமான இறக்கம் எந்த ஷாப்பிங் மால்ல இப்ப வாங்க முடியாது, எந்த கடையிலையும் வாங்க முடியாது. தேவன்கிட்ட மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் இலவசமா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறாரு. அவர் கொஞ்ச நேரம் நினைச்சுக்கோங்களேன், எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரே, நன்றி அப்பா. அவரை நினைச்சாவே அவருடைய சுபாவங்கள் ஆக்டிவேட் ஆயிரும் நமக்குள்ளாக. உருக்கமான இறக்கம் எப்ப பார்த்தா குற்றம் பார்க்கும் கண்ணோடு இருந்து கொண்டே இருக்கிறீர்களா? கழித்து போடுங்கள் இயேசு நாமத்திலே. ஆண்டவரே, உருக்கமான இறக்கத்தை அவங்க மனசுங்க தானே, பலவீனம் அது இது இருக்கும் தானே, அப்படி அனுசரிச்சு போ, கற்றுக்கொள்ளுங்க. இங்க ஒரு வசனம் வருது, நீடிய பொறுமை. என்ன புது புது வார்த்தைலாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வார்த்தை ஏன் நம்மளுக்கு புதுசா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை. எங்க பொறுமையை பயன்படுத்துறோம்? கொஞ்சம்தான் மூக்குக்கு மேல கோபம் வந்துருத, பொறுமை அப்படியே காண போயிருது. இதை நம்ம செயல்படுத்தும் போதுதான் ஓ இப்படி ஒண்ணு இருக்க நமக்கு தெரியும். பொறுமைன்னு கேள்விப்பட்டிருந்தாலும் பாட்டுச்சு அப்படியே. ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்டேக் நடந்துச்சு, வாழ்க்கை ஏதாச்சும் ஏற வந்துச்சா உடனே கோவம், எப்படி நீ செய்யலாம், எப்படி நீ பேசலாம் அப்படின்னு எப்படினாலும் ஒரு கலவரத்தை உண்டாக்கிறணும். அப்புறம் எங்க பொறுமை? பொறுமையே இல்லைன்னா அப்புறம் எங்க நீடிய பொறுமை? இங்க வசனம் என்ன சொல்லப்படுது? நீடிய பொறுமையை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்ளுங்கள் என்ன தெரியுங்களா? தோல் இருக்கிற உடம்புல தோல் இருக்கு இல்லையா, அந்த இந்த தோல் மாதிரி போட்டுக்குங்கன்றாரு. இந்த தோல் என்ன செய்யுது? நம்மளுடைய உடம்புல அந்த சதையெல்லாம் மூடி இருக்குது, உத்தத்தில உள்ள காலுக்கு சதையால் மூடி இருக்கிறது, மன்னிக்க தோளால் மூடி இருக்கிறது. அந்த தோல் எப்படி நம்ம சதையை மூடி கொண்டிருக்குதோ அது போல நீடிய பொறுமையை போட்டுக்கொள்ளுங்கன்றாரு. தரித்து கொள்ளுங்கள், அப்படி ஃபிக்ஸ் ஆக்கிங்கன்றாரு. நீங்க பாத்தீங்க உன் உடல்ல தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோல் எல்லாத்தையும் மறைச்சிருது. ஆண்டவர் எத்தனை காரியத்தை மன்னிச்சாரு, நம்ம தெரிஞ்சே செஞ்சோம் அவர் மன்னிச்சாரு, தெரியாம செஞ்சுக்கலாம் தவறையா நம்ம மன்னிக்க கூடாது. அன்பை வளர்த்துக் கொள்வோமாங்க, பகமையை தள்ளி விடுவோமாங்க. பகமை அது வேறு போய்கிட்டே இருக்கும், பகம் அப்படி வேறு விடு வேறு விட்டு வேறு விட்டு வேறு விட்டு போயிடும், கடைசியாக நம்மளே ஆளுக்கு செஞ்சிடும். அந்த அந்த பகமையை வேரோடு பிடிங்க, அந்த செடியை வேரோடு பிடிங்க, தூக்கி போட்டுருங்க. அப்போதான் அன்பை பார்க்க முடியும். கலங்கின தண்ணியில் மூஞ்சி பார்க்க முடியாது, தண்ணி இப்படி கலங்கி இருக்குது மூஞ்சி பார்க்கறது தெரியாது. தண்ணி அமைதியாக ஆன பிறகு மூஞ்சி பார்க்க தெளிவாக தெரியும். அது அவசரத்தில் அவசரத்தில் குழப்பத்தில் தடுமாற்றமாக இருக்கிற நேரத்தில் நீ எடுக்கிற முடிவு சரியான முடிவு அல்ல. தெளிவான அமைதியா இருக்கிற நேரத்தில் எடுக்கிற முடிவுதான் சரியான முடிவு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏன் கலங்குறீங்க? நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்கும் போது நமக்கு என்ன கவலை? அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.